கர்த்தர் பரிசுத்தமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1988 ஆண்டு தொலைக்காட்சியிலே ஒரு காட்சியை காட்டினார்கள். அது பறக்கும் விமானத்தில் இருந்து அநேகம் பேர் பாராசூட்டுகளை கட்டிக்கொண்டு கீழே குதிக்கின்றார்கள். அதை வானத்தில் இருந்தே அவர்களைப் போலவே கீழே குதித்த ஒருவர் படம் எடுத்திருக்கின்றார் என்று காட்டினார்கள். அந்த காட்சி மிகவும் அருமையாக இருந்தது. ஆனால் அந்த காட்சி எல்லாரும் கீழே வரும்போது பட்டம் முடிந்து விட்டது. உடனே டிவி வர்ணனையாளர் தோன்றி இந்த காட்சியை படம் பிடித்தவர் இப்பொழுது உயிரோடு இல்லை, அவர் மறித்து போனார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் எப்படி மறித்தார் என்றால், இந்த காட்சியை படம் பிடிப்பதற்காக அவரும் அவர்களோடு சேர்ந்து பாராசூட் கட்டிக்கொண்டு கீழே குதிப்பதாக இருந்தது. அப்படியே அவர் தன்னுடைய கேமரா எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து கொண்டு எல்லாருக்கும் பின்னால் அவரும் குதித்தார். ஆனால் கேமராவிலும் படப்பிடிப்பு கருவிகளிலும் செலுத்தின அந்த அக்கறையை தன்னை பிணைத்திருக்கிற பாராசூட்டின் மீது அவர் செலுத்தாமல் விட்டுவிட்டார். அவருடைய முதுகிலே அதை சரியாக குத்திக் கொள்ளாமல் அவர்களோடு சேர்ந்து கீழே குதித்து விட்டார். குறித்த பிறகுதான் தெரிந்தது பாராசூட் ஏரோப்ளேனிலேயே இருந்து விட்டது, தான் மட்டும் அதன் கைகளில் இருந்து விடுபட்டு குதித்து விட்டோம் என்று. எனவே நாம் கீழே விழுந்து சாகப் போகிறோம் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. இருந்தாலும் கடைசி வரை நாம் ஒத்துக்கொண்ட அந்த பணியின்படி இவர்கள் பாராசூட் விரிந்து எப்படி பறக்கிறார்கள் என்பதை படம் எடுத்து விட வேண்டும் என்று எடுத்தார். கீழே நேராக கடல் பரப்பிலே வந்து அவர் விழுந்து விட்டார். கேமரா அந்த அதிர்வையும் தாங்கிக் கொண்டு மிதந்தது. அதை எடுத்து அதில் உள்ள காட்சியை ஒளிபரப்பி விட்டார்கள். ஆனால் கேமராவை பிடித்திருந்தவர் விழுந்த வேகத்தில் கடலுக்குள் மூழ்கி செத்து விட்டார். ஆனாலும் கடைசி வினாடி வரை ஒருவர் தன்னுடைய கடமையை செய்தார் என்பதற்காக இந்த காட்சியை ஒளிபரப்பு செய்கிறோம் என்று அறிவித்தார்கள். ஆம், இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எழும்பி அநேகரை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தும்படிக்கு பிரசங்கிக்கிறார்கள். மற்றவருடைய விசுவாச ஓட்டத்தை கண்காணித்து இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்கள். ஆனால் தாங்களோ ரட்சிக்கப்படாமலே அல்லது ரட்சிக்கப்பட்டும் அந்த ரட்சிப்பை இழந்து போனவர்களாக பொருளாசையில் சிக்கி தவித்து கிறிஸ்துவை மறுதளித்த ஒரு நிலையில் உள்ளவர்களைப் போல மறித்து போகின்றார்கள். நான் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய அவர்கள் தங்களுக்கு தாங்களே பரலோகத்தை அடைய முடியாதவர்களாக போகிறார்கள். அதிக ஆக்கிரியை அடைவோம் என்று உங்களுடைய அநேக போதகராகாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் நமக்கு 4 வார்த்தை பேச தெரிந்தால் உடனே போதகர் என்று உங்களை அறிவித்துக் கொள்ளாதீர்கள். அப்படி அறிவித்து ஊழியம் செய்தாலும் உங்கள் ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துக் கொடுத்து விட்டு கடைசியிலே தனக்கு டிக்கெட் எடுக்காமல் போனவன் எப்படி ரயிலிலே பிரயாணம் செய்ய முடியும்? அதே போல கர்த்தர் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக, அவனவன் வாயின் வார்த்தைகளுக்கு தக்கதாக, அவனவன் எண்ணங்களுக்கு தக்கதாக, செயல்களுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்க வருகிறார். எனவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 9:26-27, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கே என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் சரீர இச்சைகளினாலே பொருளாசையினாலே அநேக தங்கள் ரட்சிப்பை இழந்து போய்விட்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அப்படி இல்லாமல் வழிகாட்டுகிற நாம் முன்மாதிரியாக இருந்து நித்தியத்தை சுதந்திருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். எனவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வராக. ஆமேன்.